यस्यवाक्कृतिपर्यन्ताय च राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। मानातीत प्रथित विभवाम् मङ्गलम् मङ्गलानाम् वक्षःपीठीम् अधिविजयिनो भूषयन्तीम् स्वकान्त्या प्रत्यक्षानुश्रविकमहिमप्रार्थनीनाम् प्रजानाम् श्रेयो मूर्तिम्। श्रियमशरणः त्वाम् शरण्याम् प्रपद्ये। यत्पदाम्भोरुहध्यानविध्वस्थाशेखकल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुनेजम् नमामितम् साधयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तम् वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। உபன்யாசத்திலே யத்ஸ்லோகியின் முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம சேவித்தோம். இங்கு கடைசி பாதம் சாந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வர யவனிகா மாயா ஜெகன்மோகினி ब्रह्मेचादिसुरव्रजः सदयितः सदासदासीगणः चेदित्ये वचनामते भगवति ब्रोमः कथम् त्वाम् वयम्। இது முதல் ஸ்லோகம். இதுல இந்த பிராட்டியினுடைய காந்தனாக இருந்திருக்கிறார் புருஷோத்தமன் எம்பெருமான் என்பதை சொல்லி சொன்னார். இந்த நித்திய சூரியர்கள் குழாங்களும் பிரகிருதி மண்டலமே எல்லாமே பிராட்டிக்கு அடிமையாக இருக்கின்றன என்று சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய சிறப்பு எல்லாருமே பிரம்மேசாதி சுரவிரதா சதைதா சத்தா சத்தா சீகனாக பிரம்மா முதலிய தேவதைகள் கூட்டங்கள் எல்லாமே பிராட்டியினுடைய தாசர்களாகவும் அவர்களுடைய மனைவி பிரம்மாவனுடைய மனைவி சரஸ்வதி ருத்ரனுடைய மனைவி உமாதேவி இந்திரனுடைய மனைவியாக சொல்லப்படுகின்ற இந்திராணி இவா எல்லாருமே அந்த பிராட்டிக்கு தாசியாக இருந்தா சொன்னார் சதைதா அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்ததாக சொல்றார் அந்த பிராட்டியினுடைய மகிமையை இப்படி எல்லாம் சொல்லின்றிருக்கச்சு இது ஒண்ணு தனித்தனியா பிரித்து சொல்றதை காட்டிலும் ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா என்ன உனக்கு உன்னுடைய பேச்சு உன்னுடைய பெருமையை சீரித்தேவஜநாமதி உனக்கு பேர் என்ன ஸ்ரீன்னு ஒரு பேர் இந்த ஸ்ரீன்னு பேர் வந்துருக்கோம்னாக்க அதுவே சொல்லிடுறது உன்னுடைய பெருமையை சொல்றது. லோகத்துல எந்தெந்த வஸ்துக்கள்லாம் மங்களமாக சொல்லப்படுகின்றனவோ அந்த வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் பேரே ஸ்ரீன்னு பேர். இவனுடைய ஸ்ரீன்னு சொல்றது எல்லாத்துலயும் ஒரு ஸ்ரீ ஒன்னு சேர்த்துட்டு எனக்கு சேர்த்துட்டோம்னாக்க அதுக்கு ஒரு சிறப்பு வைதிக ஸ்ரீ கைங்கரிய ஸ்ரீ அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ரீ சேர்த்துட்டோம்னாக்க சிறப்பு வருது. அந்த ஸ்ரீன்றது எதை சொல்றதுன்னா பிராட்டியனுடைய சம்பந்தம். அந்த சம்பந்தத்தை சொல்றதுக்கு ஸ்ரீ சப்தத்துக்கு ஆறு பொருள்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஜெயந்தி ஜெயமானாஞ்ச சிருண்வதி ஸ்ருணாதீம் அப்பி அகிர்புத்ரசம் திருநாதி நிகிலந்தோஷம் ஸ்ரீநாதி குணைச்சகது என்பதாக ஸ்ரீயத்தை அகிலைகி நித்தியம் ஸ்ரேயத்தை பரம்பரம் எல்லாராலையும் அடையப்படுபவளாக இருந்திருக்கிறார் பிராட்டி. ஸ்ரேயத்தை பரம்பரம் பரமபதத்தை அடைவிப்பவளாக இருந்திருக்கிறார் பிராட்டி. நம்மளுடைய எல்லா தோஷத்தையும் கேட்கிறான் ஸ்ரீநாதி குணைகி ஜெகத்து
தன்னுடைய குணங்கள்னாலே, பிராட்டிக்கே உரித்தான குணங்கள்னாலே லோகம் மொத்தத்தையும் அவள் என்ன பண்றான்னு கேட்டாக்க, வியாபிச்சு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுவளாக எழுந்துள்ள இருக்கின்றாள் பிராட்டி. எல்லாராலேயும் அடையப்படுவளாக இருந்துருக்கா, நம்மளுடைய சிரமத்தெல்லாம் கேட்பவளாக இருந்துருக்கா என்றெல்லாம் அர்த்தம் சொல்லப்படுகிறது. இப்படி ஸ்ரீனு சிறுதேவத நாமத்து அப்படின்னா, அதையே இன்னும் சில இடங்கள்ல சொல்லச்சு, எந்தெந்த வஸ்துக்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு சொல்றோமோ அந்த சிறப்புக்கு ஸ்ரீன்னு சொன்னதும் இல்லாத மாத்திரம் இல்லாத சிரித்தி அபேதேனவா என்று சொன்னார். அந்த ஸ்ரீயும் ஸ்ரீ வேற, அந்த லோகத்துல இருக்கிற விசேஷமாக இருக்கிற வஸ்து இருக்கு அது வேற இல்லை, சேகம் எல்லாமே ஸ்ரீதான் என்று சொல்லுகின்றாராம். இது இதுல சொல்லச்சு ஒரு சின்ன விஷயம், பிராட்டியனுடைய சஹசிரநாமத்துல சொல்லச்சு அகலங்காமிருதா தாரா என்று ஒரு பெயர் இருக்கு. அகலங்கா தோஷமே இல்லாதவள், அமிர்தா தாரா அமிர்தத்தை ஆதாரமாக உடையவள் என்பதாக சொல்லுகின்றார். ஆகையில அமிர்தா அதாவது அமிர்தன்னாக்க பரமாத்மா, பரமாத்மா தான் அமிர்தனாக இருந்திருக்கு அவருக்கு. அந்த பரமாத்மா தான் இந்த பிராட்டிக்கு ஆதாரமாக இருந்திருக்கு அவர். ஆகையாலதான் பரமாத்மாவை சொல்லச்சு ஸ்ரீனிவாசா, பிராட்டி வசிக்கும் இடமாக எழுந்தருளியிருப்பவர் பரமாத்மா என்று சொல்லுகிறோம். ஸ்ரீதரா, பிராட்டியை தாங்கிக் கொண்டு இருக்கின்றவர் என்றெல்லாம் சொல்லுகின்றார். ஆகையால இங்க இந்த பிராட்டிக்கு சீரித்ய சீஹி அப்படின்னு சொல்ற மாத்தனால சீரித்திய வச்ச நாமத்தே புருமஹா. இப்ப மீதி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறத காட்டலாம், நீ உனக்கு புருஷோத்தமனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு தைத்தியாக பிரியமானவளாக நீ இருந்திருக்கான்னு சொல்றத காட்டலாம், அங்க அனந்த கருட விஷக்சேனர் முதலியவர்கள் எல்லாரும் உமக்கு இந்த பிராட்டிக்கு கைங்கரியம் பண்றவர்களாக இருந்திருக்கான்றத காட்டலாம், இந்த தேவதைகளும் தேவதைகள் மனைவிமார்களுடன் தாசனாகவும் தாசியாகவும் திகழ்கின்றனர், இந்த பிரகிருதி சீவைகுண்டம் என்ன, இந்த பிரகிருதி மண்டலம் என்ன, எல்லாருமே பிராட்டியினுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் தான், பிராட்டி எல்லாருக்குமே சாமினியாக விளங்குகின்றாள் என்றெல்லாம் சொல்லுவதை காட்டிலும் ஒரே வார்த்தையில நான் சொல்லிட்டேன்னா சரியா போயிடுத்து. சீரி தேவச நாமதே, சீஹி அப்படின்ற ஒரு பெயர் இருந்துருக்கு அது உனக்கு உன்னுடைய பெயராக திகழ்கின்றதுனாலே லோகத்துல எது எதெல்லாம் சிறப்போ அதெல்லாம் நீ தான், வேற ஒண்ணுமே இல்ல. நீ இல்லாத இடம் எல்லாமே சிறப்பற்றதாக ஆயிடும், எல்லாமே ரெண்டு அர்த்தமும் திருப்பியும் சொல்லணும், அது ரிவர்ஸ்ல சொல்லணும். பெருமாள் ஸ்ரீஹபதியாக இருக்கிறதுனால பெருமாளுக்கு ஏற்றம், மீதி தேவதைகள் எல்லோரும் திருவில்லா தேவர்களாக இருப்பவர்கள், ஆகையால அவர்களுக்கு ஏற்றம் போய்விடுகிறது, அவர்களுக்கு ஒரு அவர்களால ஒரு காலம் ஏற்றத்தை அடைய முடியாது அப்படின்னார். இப்பேற்பட்ட ஒரு அதிசயமான ஒரு உத்கிருஷ்டமான சிறப்புகளை உடையவளாக இருந்திருக்கிற பிராட்டியே நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா ஸ்தோத்திரம் பண்ணதுன்னு நினைக்கச்சு எதாவது பிராட்டியினிடத்துல என்னங்க குணங்கள் இருக்கின்றனவோ அந்த குணங்கள் எல்லாவற்றையும் சொல்லி நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைச்சேன்னாக்க என்னால ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. புருமஹா கதந்தாம் வயம், உன்னுடைய பிராட்டியினுடைய திருநாமம் ஸ்ரீன்னு சொல்றத காட்டிலும் வேற எப்படி நான் ஒன்னா நான் சொல்லுவேன். புருமஹா கதந்தாம் துவாம் என்பதனாலே இப்பொழுது கீழே சொன்ன பிரகாரத்தினால புக்த பிரக்கிரியினாலே, அதாவது உன்னுடைய கணவன் பிராட்டியனுடைய கணவனாக இருந்திருக்கவர் பிரேமாக இருந்து பிராட்டிக்கு பிரேமாக இருந்திருக்கவர் பெருமாள் விஷ்ணு பத்னித்வேன, அந்த விஷ்ணு பத்னியோட பெருமாள் தவிர சகல் லோகத்துக்கும் சேர்ப்பர், அதாவது பெருமாள் பிராட்டி இரண்டு பேருமே நம்ம சித்தாந்தத்துல சேஷியாக இருந்திருக்கா நம்ம பொறுத்த வரைக்கும், அதுல பிராட்டியும் பெருமாளும் தனக்குள்ள வகுத்து கொண்ட ஒரு வழியின்படியாக பிராட்டி பெருமாளுக்கு தன்னை சேஷமாக ஆக்கின்றிருக்கார். ஏகோன சேஷித்துவம், பெருமாள் தவிர
மீதி எல்லாருக்கும் சேஷியாக பிராட்டி இருந்திருக்கா, பெருமாளுக்கு சேஷமாக இருந்திருக்கா என்பது சாஸ்திரம். ஆகையால இந்த உலகத்தை நீங்க லோகத்துல இருந்திருக்கிற, அதாவது ஸ்ரீவைகுண்டத்திலேயோ பிரகிருதி மண்டலத்திலேயோ இருக்கின்ற எல்லா வஸ்துக்களுக்கும் சேஷியாக இருந்திருக்கா என்று சொல்றார். அது தவிர எல்லாம் அந்த அதுக்கு உச்சிதமான நாமதேயத்தோட பெயரோட பிரசித்தமாக இருக்கின்ற ஒன்ன வர்ணயித்தும் சக்தான் குணான் ஜிஹ்வாபி வேதசஹா என்று சொல்றார். அந்த பிராட்டியின் விஷ்ணு புராணத்துல சொல்றார், பிராட்டியினுடைய குணங்களை உண்மையாக சொல்லுவதற்கு அந்த பிரம்மாதா வேதத்தையே எப்பவும் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. அந்த பிரம்மாவனுடைய நாக்கால கூட முடியாதான், சதுர்முகனால கூட ஸ்தோத்திரம் ஸ்தோம் பண்ண முடியாது. அப்படின்னா நம்மெல்லாம் காட்டிலும் சதுர்முகன் விசேஷமான ஞானத்தை உடையவர், அவராலேயே முடியாதுன்னு சொல்லிட்டுமானாக்க பரிமிதமான ஞானத்தை உடைய எங்களாலே வயம் எங்களாலே எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றார். பிரம்மாத்யாக சகலா தேவாக முனைஷ்ட தபோதனாக தாம் ஸ்தோத்துமபி நேசானாக தத்பிரசாத லபம் வினா. ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணணும்னாக்க உன்னுடைய அனுகிரகம் இருந்தாதான் ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ண முடியும். உன்னுடைய அனுகிரகம் இல்லாத போயிடுத்துனாக்க உன்னுடைய குணங்களை பத்தி ஒரு காலம் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. அப்படி இருக்கச்சு நாங்கள்லாம் பரிமிதமான ஞானத்தை உடையவர்களாக இருந்திருக்கோம், நான் எப்படி உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்று சொல்ற. கதம் புருமகா உன்னுடைய இது வந்து ஒருத்தரை பத்தி சொல்லணும்னாக்கா முழுசா சொல்லணும். ஒரு ஏகதேசம் மாத்திரம் சொன்னோம்னாக்கா அவளை பத்தி சொன்னதா ஆகாது. இப்போ உன்னை பத்தி மொத்தமா சொல்றதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை, ஒரு பகுதி மாத்திரம் சொன்னோம்னாக்க அது உச்சிதமாக ஆகாது. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. இதுதான் ஆளவந்தாருடைய வழி, இது லோகத்தினுடைய இயல்பு. இது சொல்லுச்சு டூ பேசஸ் அப்படின்னு சொல்லுவா, ஒருத்தர் இல்ல மல்டி பேசஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. ஒருத்தர் ஆபீஸ்ல ஒரு மாதிரி நடந்துப்பா, ஆட்ல ஒரு மாதிரி நடந்துப்பா. இப்ப அவனை பத்தி ஆபீஸ்ல இருக்கிறவ மாத்திரம் சொல்லி சொன்னாங்கனாக்க ஆபீஸ்ல நடந்துகிறது தான் அவனை பத்தி சொல்ல முடியும், ஆத்துல இருக்கிறத பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆத்துல இருக்கவா அவனை பத்தி சொல்லணும்னாக்க இவன் ஆபீஸ்ல என்ன பண்றான்றது அவளுக்கு தெரியாது, ஆத்துல இருக்கிறத மாத்திரம் வச்சுன்னு சொன்னான். இப்ப ஆத்துல இருக்கிறத மாத்திரமோ இல்ல ஆபீஸ்ல இருக்கிறத மாத்திரமோ சொன்னாக்க இவனை பத்தி முழுசா சொன்னதா ஆகாது. ரெண்டையும் சேர்த்து சொன்னாதான் இவனை பத்தி முழுசா சொன்னதா ஆகும். அந்த மாதிரி பிராட்டிய பத்தி முழுதா சொல்லணும்னாக்க பிராட்டியனுடைய வைபவத்தை பிரம்மாவாலேயே சொல்ல முடியாதுன்னு வச்சு ஒரு பரிமிதமான ஞானத்தோட இருந்துருக்கிற என்னால எப்படி சொல்ல முடியும், என்னால முழுசா சொல்ல முடியாது. சரி அப்ப ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவோம், அதனால என்ன குறைஞ்சு போச்சுன்னு சொன்னவான முழுசா சொல்லலன்னாக்க அதுக்கு ஒரு சிறப்பு, அந்த தோற்றத்துக்கு ஒரு சிறப்பு ஏறாது, சிறப்பு வராது. ஆகையால நான் என்ன சொல்றதுன்னு தெரியல வேதாத்மா விஹகேஸ்வர யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதிசுரோரஜ சதயித சதா சதாதிகண ீரித்தேவநாமதே பகவதி ப்ரூமா கதம் த்வாம் வயம். இது பாக்கிறார். அடுத்தது ஒரு விஷயத்தை சொல்ற, இது இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஸ்லோகம் வருது. யஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ த்வத்வல்ல போபி பிரபு நாலம் மாதுமியத்தையா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதா தாம் த்வாம் தாத இதி ப்ரபன்ன இதி ஜஸ்தோஷ்யாம்யஹம் நிர்பயஹ லோகைகேஸ்வரி லோகநாத தயிதே சாந்தே தயாந்தே விதன்னே. கதம் த்வாம் வயம் ப்ரூமஹ
பத்தி நான் எப்படி நான் தெரிஞ்சுப்பேன், நாங்க எப்படி ஒன்னு சொல்லுவோம், சரி என்னால முடியாட்டா போட்டோம் வேற யாராலையும் முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஏற்கனவே சொல்லிட்டார், பிரம்மாவால கூட முடியாது, பிராட்டியினுடைய பெருமையை சொல்ல முடியாதுன்னு சொல்லி முடிச்சுட்டார். மறுபடியும் அந்த ஸ்தோத்திரத்தை பத்தி இப்ப சொல்லிட்டு வர என்ன அப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, இந்த ஸ்தோத்தவிய கதம், இப்ப ஸ்துதி ஸ்தோத்தவியம்னு ரெண்டு, ஸ்துதின்றது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ண தகுந்த வஸ்து, எந்த வஸ்துவை ஸ்தோத்திரம் பண்றோமோ அந்த அந்த வஸ்துல இருக்கிற ஒரு உத்கர்ஷம், ஒரு சிறப்பு அத்த இந்த இடத்துல வேற ஒரு பிரகாரத்தினால திருடீகாரம் பண்ற. இப்ப பிராட்டி விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ண போற, அந்த பிராட்டியினுடைய பெருமைய வேற ஒரு பிரகாரத்தினால, பிராட்டியினுடைய பெருமையை யாராலும் சொல்ல முடியாதுன்றத சொல்லி சொல்ற. அதோட இல்ல, அந்த விராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணுமானாக்க பிராட்டியினுடைய அனுகிரகத்தினாலதான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். அந்த பிராட்டிக்கே ஏற்பட்டதான சௌலப்த விசேஷமான ஒரு குணம் இருந்துருக்க அத்த அனுசந்தானம் பண்ணி அந்த தன்னுடைய நிலையையும் காண்பிச்சு ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறேன் என்று சமாதானத்தை சொல்ற. நீ எப்படி ஸ்தோத்திரம் பண்றன்றது அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். ஸ்வரிலோகநாதயேஸ்வரிலோகநாதயே இங்க சொல்ற அந்த பிராட்டியினுடைய மகிமை இருந்திருக்கு, அந்த மகிமைய நான்லாம் இல்ல, அந்த மகிமைய உனக்கு கணவன் சொல்லக்கூடிய ஏற்றத்தையுடைய சர்வஜனாக இருந்த எம்பெருமானுக்கும் தெரியாது அப்படின்ட்டார். ஐயோ இது என்னடா இப்படி எல்லாம் சொல்ற, இப்படி கூட ஒன்னு பெருமானுக்கு தெரியாது கூட எதனா இருக்குமா இதுவரைக்கும் சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற அந்த எந்த பிராட்டி அப்படின்னு சொன்னாலே எவளுடைய மகிமானம், அவளுடைய விபூதி துவய சேஷித்தம், அதாவது வைகுண்டத்திற்கும் இந்த பிரகிருதி மண்டலத்துக்கும் சேஷியாக இருந்திருக்கிற ஒரு தன்மை, அந்த தன்மையை சொல்றதுன்னு எச்சாக எவளுடைய மகிமானம் மகிமையின்னு சொல்லலாம். உன்னுடைய எந்த உன்னுடைய அப்படின்னு சொல்லி ரெண்டு பதம் சொல்லிருக்கு. எவளுடையன்னு சொன்னாலே அந்த பிராட்டியினுடைய மகிமையானதுன்னு சொன்னாலே போறோம், உன்னுடைய மகிமையானதுன்னு சொன்னா போறோம். ஆனா இந்த இடத்துல ஏன்றது ஒன்னு அதிகப்படியாக சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது இது தர்மகிராஹக பிரமாணம்னு சொல்லுவார். அந்த தர்மகிராஹக பிரமாணத்தினாலே சித்தமாக இருந்திருக்கிற சாதாரண விசேஷம் இருந்திருக்க, அந்த அசாதாரணமான விசேஷம் இருக்கு, அசாதாரணமான விசேஷம் பிராட்டிக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய விசேஷத்தை தெரியப்படுத்துவதற்காக எந்த ஒன்னுடைய அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த மகிமானம், அந்த மகிமையை, அந்த மகிமை எப்படிப்பட்டது போன இதுலயே சொல்லிருக்க, விபூதி துவயத்துக்கும் சுவாமினியாக இருந்திருக்க, அவள் எப்பவுமே நிரதிசயமான அனுகூல குணத்தோடையே சேர்ந்தவளாக இருந்திருக்க என்கிற ஒரு விஷயத்தை ஆத்மனைவத்வல்லபோபி பிரபு, எம்பெருமான் பிராட்டியினுடைய வல்லபனாக, பிராட்டியினுடைய கணவனாக எழுந்தருளி இருக்கின்ற, பிராட்டிக்கு அத்தியந்தம் பிரீத்தி மாத்திரமாக எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமான் தன்னுடைய மகிமைய எப்படி
அவரால் தெரிஞ்சுக்க முடியாதவராக இருந்துருக்காரோ, அதே மாதிரி பிராட்டியினுடைய மகிமையும் அவரால் தெரிஞ்சுக்க முடியாது. அவராலையும் பிராட்டிக்கு இவ்வளவுதான் மகிமை. நாலம் மாதம் இயத்தையா நிரவதிம் நிஜானுகூலம் சதா, இயத்தையா இவ்வளவுதான் அளவிட்டு சொல்லும் சொல்லுவது சொல்லி இத பிராட்டியினுடைய மகிமையை சொல்லுவோம்னு சொன்னாக்க அவராலையும் முடியாது அப்படின்னா, என்ன இப்படி கூட ஒரு விஷயமா இருக்குமா? பெருமாளுக்கு சர்வஜ்ஞன்னு பேரு. சர்வஜ்ஞனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு தெரியாததுன்றது ஒன்னும் உண்டா? பிராட்டிக்கு வேணா தெரியாது போனா போட்டோம், தன்னுடைய மகிமை தனக்கு தெரியாதுன்றது சொன்னா போட்டோம். அனுமாருக்கு சொல்லச்சே அவருடைய மகிமை அவருக்கு தெரியாதான், மீதி பேர்லாம் ஸ்தோத்திரம் பண்ண பிற்பாடு தனக்கு இவ்வளவு மகிமை இருக்குமான்னு தெரியுமா? அந்த சமுதிரத்தினுடைய தரையில வானரங்க சைன்யம் மொத்தம் வானரால் மொத்த பேரும் காணந்திருக்கா. அப்போ சம்பாத்தி மூலமாக அக்கறையில சீதா பிராட்டி இருக்கான்ற சமாச்சாரம் தெரியுது. சரி, அங்க ஒரு பெரிய இந்த அந்த முதலிகளுக்குள்ள ஒரு பெரிய மீட்டிங் நடக்கிறது. இந்த மீட்டிங்ல சொல்லச்சு இங்கேருந்து அக்கறைக்கு போனா சீதா இருக்கான்னு சொல்லிடுறா, இந்த சமுதிரத்தை யார் தாண்டதுன்றத பத்தி ஒரு பெரிய விசாரம் வருது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு வரா, இந்த அங்கதன் நெய்லன் இவெல்லாம் சொல்லச்சு, கடைசியில ஜாம்பவான் சொல்ற நான் போய் சேர்ந்துருவேன், ஒரு யோஜனத்து விஸ்தீர்ணத்தையும் நான் தாண்டிடுவேன், நான் திரும்பி என்னால வர முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு வரா. இப்படி இது சொல்லிட்டு வரச்சு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. யாரும் போய் பார்த்துட்டு வர அளவு யாருக்கும் சாமர்த்தியம் இல்லைன்றது அந்த ஒரு மீட்டிங்ல சபையில தெரிஞ்சு போயிடுச்சு. இது எல்லாத்தையும் கேட்டு ஓரத்துல உட்காந்து இருக்கார் ஹனுமா. அப்பதான் இப்ப இவரும் முன் வந்து நான் 100 யோஜனை போவேன் திரும்பியும் வருவேன், அவ்வளவு சாமர்த்தியம் எனக்கு இருக்குன்னு அவர் சொல்லலாம் இல்லையோ? அது சொல்லாத வாய்மூண்டு இருக்கிறான் இவர். இப்போ மீதி வானரங்கள் எல்லாருமா சேர்ந்து ஜாம்பவான் உள்பட எல்லாருமா சேர்ந்து ஹனுமார ஸ்தோத்திரம் பண்றாளாம். ஹனுமார ஸ்தோத்திரம் பண்ண உடனே உம்மால முடியாதது கூட உண்டா? நீர் 100 யோஜனை என்ன, 1000 யோஜனை கூட தாண்ட கூடியவர் தானே, சூரிய மண்டலத்துக்கே போனவராச்சேன்னு எல்லாம் சொன்ன உடனே ஆமா வாஸ்தம் தான் அவருக்கு தோன்றும். சொன்ன உடனே தான் போய் பெருமாளுடைய காரியம் பிராட்டியனுடைய காரியம்ன்றதுனால தான் போயிட்டு வருதுன்னு கிளம்பினார்னு சொல்லி சொல்லுவார். இப்ப அவருக்கு தானா தன்னுடைய ஒரு சிறப்பு தெரியல, பிறர் சொல்லிதான் தெரியுது. இது இயல்புதான் லோகத்துல கூட. தன்னால ஒன்னால எல்லாரும் நாமெல்லாம் நினைச்சுக்கோம், நம்மளால இந்த காரியம் முடியாது முடியாதுன்னு நினைச்சுக்கோம். ஏண்டா ஒன்னால முடியாது, நீயும் பண்ணக்க ஒன்னாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுல சத்விஷயங்களுக்கு பாக்கணும் லோகத்துல. இது நாம ஆபீஸ் போறோம், ஆபீஸ் போறதுனால இந்த லௌகிகமான காரியத்துல நாம இருக்கோம். நமக்கு எங்க சந்தியாவந்தனம் பண்றதுக்கு பொழுது இருந்துருக்கு, நமக்கு எங்க நல்ல விஷயத்த கேட்கறதுக்கு போறது இருந்துருக்கு. நாம ஏதோ போற போது போறோம், மீதி போது கொஞ்ச நாள் ஏதோ விசிராந்தி பண்ணிட்டு ஆத்துல வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தோம்னா நம்ம காலம் சரியா போயிடுச்சு, இப்படியே நம்ம காலத்தை ஓட்டிடணும்னு நாம நினைச்சுக்கிறோம். இப்படி நினைச்சிட்டு இருக்க அவள் விஷயத்துல அவளை கூப்பிட்டு நம்ம சொல்றோம், ஏய் அப்படி நினைச்சுக்காதரா, ஒன்னால முடியாது ஒன்னும் கிடையாது. கத்திர 7 மணிக்கு போகணுமா, 6 மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு எனக்க சந்தியாவந்தனம் பண்ணிக்கோ. முதல்ல முதல்ல கத்துக்கிட்டே 1/2 மணி ஆகலாம், 1/2 மணி ஆகலாம். அது நிச்சயமா பண்ணிட்டு நிச்சயமா பண்ணிட்டு வந்தோம்னாக்க 5 நிமிஷத்துக்கு மேல ஆக போறது இல்ல ஒரு சந்தியாவந்தனம் பண்றதுக்கு. ஒன்னால முடியாது இல்லப்பா சந்தியாவந்தனம் பண்ணுன்னு முதல்ல சந்தியாவந்தனத்தை சொல்ல வேண்டியது. அப்புறமா சொல்றோம் சந்தியாவந்தனம் 5 நிமிஷத்துல பண்ற லெவல் வந்துருச்சுனாக்க அப்புறம் இது மாத்திரம் பண்ணுவானாப்பா, இதோட போறாது, எப்படியும் ஆத்துல பிறகு தளிகை பண்ணிருக்க போற, இந்த தளிகைய அப்படியே அதாவது பிரசாதாரிகள்லாம் பண்ணிருக்க போற, அது அப்படியே நீ சாப்பிடறதுக்காட்டிலும் பெருமாளுக்கு ஒரு வழக்கை ஏத்தி அந்த பெருமாள் இடத்துல காண்பிச்சுட்டு அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிட்டையானாக்கா பரவாயில்லன்னா அதுக்கும் ஒன்னும் பெருசா நகை ஆகாதுன்னு சொல்றோம். ஆஹா ஆமாண்டா வாஸ்தவம் தான் ஒண்ணு அவ மனசெல்லாம் நினைச்சிட்டு பெருமாளுக்கு அதை சமர்ப்பிக்கிறார். இன்னும் கொஞ்சம் அவனிடத்துல ஒரு இது ஊக்கம் வந்த பிற்பாடு, அவனுக்கு ஊக்கம் வந்த பிற்பாடு வெறும பெருமாளுக்கு அந்த பிரசாதத்தை சமர்ப்பிக்கிறத காட்டிலும் ஒரு அர்க்கபாத்திர பாத்திய ஆச்சமனியத்தை சமர்ப்பிச்சு ஒரு திருமஞ்சனத்தை பண்ணி ஒரு திருவாராதனமா பண்ணி பெருமாளுக்கு அந்த அமுதுபடி நிவேதனம் செய்தோம்னாக்கா விசேஷம் அத்தையும் பண்ணிடும், அதுக்கு ஒன்னும் நாகி ஆகாதுன்னு சொன்னாக்கா அத்தையும் பண்ணிட்டு போயிடுவான். இப்படி ஒத்தரால முடியாது முடியாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த
அவனாலேயும் முடியும்னு சொல்லும்படியாக பண்றதுன்றது இருக்க வேற ஒருத்தராலதான் அது பண்ண முடியும். அந்த மாதிரி வரைச்சு பிராட்டியனுடைய மகிமை இருந்திருக்க அந்த பிராட்டியனுடைய மகிமைய இவ்வளவு என்று சொல்ல முடியாதுன்னு ஒத்த சொன்னான். சரி, என்னால சொல்ல முடியாத, மீதி பேரால சொல்லலாமா? நான் ரொம்ப அல்பஜ்ஞனாக இருந்துட்டு இருக்கேன், என்னால முடியாதுன்னு சொன்னார். சரிப்பா, ஒன்னால முடியாட்ட, நம்மள காட்டிலும் சிறந்தவர்களாக இருந்துருக்கிற பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலியவர்களாக சொல்ல முடியும்னா அவளாலையும் சொல்ல முடியாதுன்னா. இவாள்லாம் என்னத்துக்கு சொல்லிட்டு இருக்க, உன்னை காட்டிலும் உத்கிருஷ்டமாக நினைச்சிட்டு இருக்கிற நீயே சேஷமாக, பிராட்டியே தன்னை சேஷமாக ஆக்கி கொண்டு உனக்கு சேஷியாக சொல்லப்படுகின்ற பெருமாளால கூட உன்னுடைய மகிமைய சொல்ல முடியாது, இவ்வளவுதான் சொல்ல முடியாது. நாலும் மாதுமியத்தையா நிரவதி நித்யானுகூலம் நிரவதி, இது அளவிட முடியாததாக இருந்துட்டு இருக்கு. இந்த அளவிட முடியாததாக இருந்திருக்கிற இந்த விஷயத்த வந்து யாராலையும் சொல்ல முடியாது என்று சொல்ற இது பார்க்கணும். இந்த விஷயத்துல வரைச்சு தீவிர ஒரு தாழ்வன் ஸ்ரீஸ்தவத்துல சொல்லுகின்றார் ஒரு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, தேவி தன் மகிமாவதி நகரினா நாபி துவயா ஜாயதே யத்யப்யேவ மதாபி நைவ யுவயோஹோ சர்வஜ்ஞதா ஹீயதே. ஹே தேவி, பிராட்டியே, மகாலட்சுமியே, சன்மஹிமாவதி நஹரிணா நாபி த்வயா ஜ்ஞாயதே. ஹரிணா ந ஜ்ஞாயதே, பெருமாளாலே அறியப்படுவார். உன்னுடைய மகிமை அப்பேற்பட்டதான மகிமை அப்படின்னா என்னடா இது, பெருமாளால தெரிஞ்சுக்க முடியலன்னா பெருமாளுக்கு சர்வஜன் பெயராச்சு, அந்த சர்வஜனாக இருந்திருக்கிறவரால தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றதா அப்படின்னா, சரி அதுக்கப்புறமா சொல்ற, எனக்கு உன்னாலேயே தெரிஞ்சுக்க முடியுமா, பிராட்டியாலேயே தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, உன்னாலேயும் உன்னுடைய மகிமை இவ்வளவுதான் தெரிஞ்சுக்க முடியாதான். சர்வஜ்ஞதா ஹீயதே யத்யப்யேவம் அதாபி நைவ யுவயோஹோ சர்வஜ்ஞதா ஹீயதே அப்படின்னா, இப்படி ஒன்னாலையும் தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லி சொன்னாலும், பிராட்டியாலையும் தெரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னாலும் கூட உங்க ரெண்டு பேருக்கும் சர்வஜ்ஞத்வம், எல்லாவற்றையும் அறிந்தவர்கள், அறியும் தன்மை, அறிந்தவர்கள்ன்ற ஒரு பெயர் இருக்க, சிறப்பு இருக்க, அந்த சிறப்பு வீணா போயிடுமோ என்னமோ அப்படின்னா, என்னாஸ்தேவ ததஜ்ஞதாம் அனுகுணாம் சர்வஜ்ஞதாயா விதுகு வியோமாம்போஜ மிதந்தயா கிளவிதன்னு பிராந்தோய மிச்சுச்சதே என்று சொன்னார். எந்த இடத்துல அளவில்லாததாக இருந்துருக்கோ, அளவில்லாத வஸ்துவ அளவில்லாததாக தான் தெரிஞ்சுக்கணும். அளவில்லாத வஸ்துவா அளவு இருக்கிறதாக தெரிஞ்சுண்டாக்க, அப்ப பிராந்தோயம், இவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு சொல்லி சொல்லுவா, இவன் சொல்றது சரியில்லைன்னு சொல்லி சொல்லுவா. இங்க சொல்ற சமுதிரத்தினுடைய ஆழத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நாம சொல்றோம். இப்படி சமுதிரத்தினுடைய ஆழம் இவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நாம சொல்லிட்டு மொத்தம் போய் ஒரு படகுல போறான், ஒரு கயரை எடுத்தும் போறான், கயிறுல கல்ல கட்டிட்டு இவ்வளவுதான் ஆழம் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒருத்தன் வந்து சொன்னாக்கா, இவன் பைத்தியக்காரன்னு தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அந்த மாதிரி யாரானா இல்லாத வஸ்துவ, அதாவது அளவில்லாத வஸ்துவ அளவில்லாததாக தான் தெரிஞ்சுக்கணும். ஆகாச தாமரைய யாரானா பாத்திருக்காளான்னு கேட்டாக்கா, ஆகாசத்தை பாத்திருக்கோம், தாமரைய பாத்திருக்கோம், ஆனா ஆகாச தாமரைன்ற ஒரு வஸ்து இருக்க, அது இல்லாத வஸ்து. இந்த இல்லாத வஸ்துவ இல்லாததாக தான் நாம தெரிஞ்சுக்கணும். அந்த வஸ்து இருக்கிறதா தெரியும், நான் பாத்துட்டேன் ஆகாச தாமரையன்னு சொன்னான்னாக்க, அவனை எப்படி பைத்தியக்காரன்னு சொல்லுவாளோ அந்த மாதிரிதான் பிராட்டியனுடைய மகிமை அளவிட முடியாததாக இருந்திருக்கு. அளவிட முடியாததா, அளவிட முடியாததாக தான் தெரிஞ்சுக்கணும். அது எனக்கு தெரியும்னு ஒருத்தன் சொன்னாக்கா அது பைத்தியக்காரத்தனமாக ஆகிடும். இது யாருக்கு, இப்படிப்பட்ட சர்வஜ்ஞனாக இருந்திருக்கிற எம்பெருமானாலும், சர்வஜ்ஞனாக இருந்திருக்கிற பிராட்டியினாலும் கூட பிராட்டியினுடைய மகிமை இவ்வளவுதான் அளவிட்டு சொல்ல முடியாது என்பதை
கூறத்தாழ்வான் ஸ்பஷ்டமாக சொல்றார். அத்ததான் இங்கேயும் சொல்றார். நாலும் மாதமியத்தையோபி பிரபு, அவர் பிரபுவாக இருந்திருக்கார். எந்த சப்தத்தை போடுறாருன்னு பாக்கணும். அந்த பிரபு அப்படின்றதுனால சர்வ விஷயமான ஞானம் சக்தி முதலியவை உடையவர். ஞானம் இருக்கலாம், ஞானம் இருக்கிறவாளுக்கு சக்தி இருக்காது, சக்தி இருக்கிறவாளுக்கு ஞானம் இல்லாது போகும். ஞானம் சக்தி இரண்டையும் உடைத்தானவராக இருந்திருக்கார். இப்ப பாருங்கோ, ஞானம் சக்தி ஒரு கிரியைக்கு ஞானம் சக்தி ரெண்டும் முக்கியமாக தேவைப்படுறது. ஒரு செயல், ஒரு குடம், ஒண்ணு மண் குடம் பண்றோம். இந்த மண் குடம் பண்றதுக்கு எப்படி குடம் பண்றதுன்ற ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானம் மாத்திரம் எனக்கு குடம் எப்படி பண்ணணும் தெரியும், ஆனா எனக்கு கையெல்லாம் உதறது, என்னால இப்ப ஒன்னும் பண்ண முடியல. இந்த சக்கரம் சுத்தினா கூட அந்த சக்கரத்துல உட்காந்து அந்த பக்கத்துல உட்காந்து மண்ணை பிசிஞ்சு இது பண்றதுக்கு எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொன்னாக்க, அந்த சக்தி இல்லாதனால அந்த காரியம் ஆகாது. சரி, சக்தி இருக்கு, ஆனா எப்படி குடத்தை பண்ணணும் தெரியல. எல்லா சாமக்ரியும் இங்க இருந்துட்டு இருக்கு. என்ன இதுக்கு ஒரு குடம் பண்ணதுக்கு உண்டான மண்ணு சக்கரம் கொம்பு எல்லாம் இருந்துட்டு இருக்கு. நீ பண்ணுடான்னு சொல்லி நம்மள்ட கொண்டு கொடுத்தான்னாக்க எனக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஆகையில என்னால குடம் பண்ண முடியாது. ஆகையில ஒரு குடம் ஒரு காரியத்தை பண்ணணும்னு சொன்னவனா அதுக்கு உண்டான ஞானம் சக்தி இரண்டும் வேணும். இது ஒரு சின்ன விஷயமாக இருந்திருக்கிற குடம் பண்றதுக்கே சொன்னவானாக்க, லோக திருஷ்டியே பண்ற எம்பெருமான் அவருக்கு எல்லா விஷயமான ஞானமும் இருக்கணும். எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடிய எல்லாத்தினுடைய ஒரு இருப்புக்கும் எல்லாத்தினுடைய சம்ஹாரத்துக்கும் அவர் காரணமாக இருந்து கொண்டு அந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய சக்தியும் படைத்தவராக இருந்திருக்க. அதனாலதான் அவருக்கு பிரபு என்று பெயர் சொல்ற. அவர் பிரபுவாக ஆறார். அப்பேற்பட்ட பிரபுவான எம்பெருமானால கூட வல்லபோபி பிரபு இயத்தையா மாத்தும் நாளம், இவ்வளவுதான் உன்னுடைய மகிமைய இவ்வளவுதான் அளவிட முடியாததாக இருந்திருக்க என்று சொல்லி சொல்றார். வேதாஸ்த சங்கிரகத்துல இது கூறத்தாழ்வன் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லிட்டு போயிடுற. தேவி தொன்மகிமாவதீனாபித்வயாஜ்ஞாயதே. இப்படி சர்வஜ்ஞனாக இருந்திருக்கிற தன்மை உங்க ரெண்டு பேருக்கும் குறவு வந்துடுவோம்னா குறவு வராது. ஏன்னா அளவிட முடியாது, அளவிட முடியாததான் சொல்லணுமே தவிர சமுதிரத்து அதை வந்து நான் இது அள்ளவிட்டுட்டேன்னு சொன்னாக்கா அது பைத்தியக்காரத்தனம். அளவிட முடியாததா தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்னும் தப்பில்லை, உங்களுடைய சர்வஜ்ஞத்துக்கு எந்த விதமான குறவும் வராது அப்படின்னு சொல்லி சொல்ற. என் நாஸ்தியேவ ததஜ்ஞதாம் அனுகுணாம் சர்வஜ்ஞதாயா விதுகு. என் நாஸ்தியேவ இது இல்லாததாக ஒண்ணு இருந்ததுன்னாக்க ததஜ்ஞதாம் அனுகுணாம் சர்வஜ்ஞதாயா விதுகு. இல்லாதது இல்லாததாகவே தெரிஞ்சுக்கிறது. நாஸ்தி இல்லாததுன்றத இருக்குன்னு ஒன்னு தெரிஞ்சுக்க முடியறது இருக்க தெரிஞ்சுட்டாக்கா தப்ப தப்பு. இல்லாதது இல்லாததாகவே தெரிஞ்சுட்டாக்கா இல்லாததை பத்தி தெரியலேன்னு கணக்கு சொன்னமானாக்க அதனால சர்வஜ்ஞத்துவம்ன்றது குறையாது என்று சொல்லுகின்றார் அந்த பிராட்டி. இது பெருமாளுடைய ஒரு இது பெருமாளுடைய விபவம் எப்படி அறிய முடியாததாக இருந்திருக்கோ அந்த மாதிரி பிராட்டியினுடைய மகிமையும் அறிய முடியாததாக இருந்திருக்கு என்று சொல்ற. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராஹ்ய மனசா சக. பெருமாளுடைய சிறப்பு வேதமே சொல்லி பாக்கிறது. பெருமாளுக்குரிய பிரியத்தின்னு சொல்லி பாக்கிறது. ஒரு லெவலுக்கு மேல வேதத்தால சொல்ல முடியலையா. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே வாக்குக்கு அப்பாற்பட்டதாக இருந்திருக்கு பெருமாளுடைய பெருமை. சரி, மனசால நினைச்சு பார்க்கலாமோ என்ன கேட்டமானாக்க மனசுக்கும் அப்பாற்பட்டதாக இருந்திருக்கு. அகையில என்னால இதுக்கு மேல சொல்ல முடியல என்று சொல்லுகின்றார். அது நாலம் மாதுமியத்தையா நிரவதி இயத்தையா நாலம் மாதம் சொல்ல முடியாததாக இருந்திருக்கு என்று சொல்றார். வேதாந்த சங்கிரகத்துல சொல்ற அனவதிக மகிமா மகிஷி. அனவதிக மகிமா மகிஷி பிராட்டியினுடைய மகிமை எல்லையற்றதாக இருந்திருக்கு.
எல்லையற்றதாக இருந்திருக்கிற மகிமையோடு கூடியவளாக இருந்திருக்கிற பிராட்டி அந்த எம்பெருமானுக்கு மகிழ்ச்சியாக பட்ட மகிழ்ச்சியாக விளங்குகிறாள் என்று சொல்லுகின்றார். இந்த கத்தியத்திலேயும் சொல்றார், பகவன் நாராயணாபிமதான் ரூப ஸ்வரூப ரூப குண விபவீச்சரிய சங்கேஜ கல்யாண குணகணாம் என்பதாக. அப்போ பெருமாளுக்கெல்லாம் அசங்கேயமாக இருந்திருக்கிற குணம், எண்ண முடியாததாக இருந்திருக்கிற கல்யாண குணங்களை உடையவர் பெருமாள்னு சொல்ற மாதிரி பிராட்டியும் அப்படிப்பட்டவளாக இருந்திருக்கா என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி அந்த பிராட்டியினுடைய வைபவத்தை ஸ்ரத்தா சூக்தத்துல, மேதா சூக்தத்துல, அதிதி சூக்தத்துல இப்படி எல்லாம் இந்த சூக்தங்கள்லாம் பிராட்டியினுடைய மகிமை விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏன் பிரபுன்னு சொல்லி சொல்லிட்டு பெருமாளாலையும் சொல்ல முடியலன்றதுக்கு சொன்னார்னா, அளந்தாஸ் ஸ்தோத்திரத்துல பெருமாளுடைய பத்தாயிரத்துல பத்தாயிரத்துல ஒரு பங்கு இருக்க, அந்த பங்குலதான் கலாம்சு, அதுலதான் லோகம் மொத்தமே தாங்கப்பட்டதாக இருந்துட்டு இருக்குன்னா பெருமாளுடைய மகிமை எப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு என்பதை பார்க்க வேணும் என்று ஒரு விஷயம். இன்னொரு இடத்துல சொல்லச்சே, இந்த லோகசக்தியானது அந்த பெருமாளுடைய அயுதாயுதாம்சத்துல பத்தாயிரத்துல பத்தாயிரத்துல இருந்திருக்கிற இசாலே அந்த லோகமானது தாங்கப்படுகிறது, விஸ்வசக்தி இருந்திருக்கு என்று சொல்லிருக்க. அதே மாதிரி ஸ்வசக்தி லேசோத்ருத பௌத்த சத்கா, எம்பெருமானுடைய சக்தியினுடைய ஒரு ஏகதேசத்தினால சமஸ்த கல்யாண குணாத்மகோசௌ சுசக்தி லேசோத்ருத பூத சர்க்கா என்று சொல்ற, இது விஷ்ணு புராணத்துல சொல்ற. இச்சா கிரகீதாபி மதோரு தேகா சம்சாதிதாசேஷ ஜகத்ஹிதோசௌ என்ற, இந்த பகவான் சகல கல்யாண குணங்களையும் சுவாபாவிகமாக இயல்பாகவே உடையவராக இருந்திருக்க, தன்னுடைய சக்தியில ஒரு சிறிய ஒரு பகுதியினாலே லோகம் மொத்தத்தையும் தரிசின்றிருக்கிறாக இருந்திருக்க. அது மாத்திரமில்ல, அவர் இச்சையினாலே நம்மள மாதிரி கர்மாவனாலே இந்த கர்மா பண்ணிருக்கிறதுனால இந்த சரீரம் இந்த ஜென்மா அப்படின்னு எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால மத்தியமாகவும் கூர்மாவாகவும் ராமராகவும் கிருஷ்ணனாகவும் நரசிம்மராகவும் அவதாரம் பண்றவர் பெருமான். அது மாத்திரம் இல்ல, பெருமாள் பல தேகங்களை உடையவன், இவன் தான் லோகம் மொத்தத்துக்கும் எப்பவுமே நன்மையை செய்பவனாக எழுந்தொள்ளி இருக்காருன்னு சொல்லி சொல்ற. அப்பேற்பட்ட பிரபு, அந்த பிரபுவால கூட, அந்த பெருமாளால கூட பிராட்டியினுடைய மகிமைய தெரிஞ்சுக்க முடியலாம் அப்படின்னார். மனசைவ ஜகத் சிருஷ்டிம் சம்ஹாரஞ்ச கரோதி யஹாம், இந்த லோக சிருஷ்டி சம்ஹாரம் இவை எல்லாவற்றையும் எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினால செய்கிறார் என்று சொல்றார். அப்பேற்பட்ட எம்பெருமான் எஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ த்வத்வல்லபோபி பிரபு நாலம் மாத்தம், அவரால் தெரிஞ்சுக்க முடியாதவராக இருந்திருக்க. திவ்யோதேவ ஏகோ நாராயணஹம், இப்படிப்பட்ட பிரமாணங்களாலே சொல்லப்பட்ட பரத்துவத்தை உடையவராக இருந்திருக்கிற உனக்கும் வல்லபனான சர்வேஸ்வரனும் உள்பட எச்சப்தத்தால சொல்லச்சு எஸ்யாஹாசன், அவாங் மனசு வாக்கு மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்திருக்கிற உன்னுடைய அளவு கடந்ததாக இருந்திருக்கிற பெருமையை இவ்வளவு என்று நிரூபிக்கிறதுக்கு முடியாதவராக இருந்திருக்கிறான். தனக்கும் தன் தன்மை அறிவறியான், தனக்கும் தன் தன்மை அறிவறியான் திருவாய் மொழியில சாதிக்கின்றார். அவருக்கே கூட தன்னுடைய தன்மை தன்னுடைய மகிமை இவ்வளவுன்னு அறிவு அறியான், அந்த ஞானம் இல்லாதவராக அந்த அறிவு அவருக்கே தெரியாது என்று சொல்லுகின்றார். அந்த மாதிரி மகிமானம் ஆத்மனை இவன் தன்னுடைய மகிமை எப்படி அவருக்கு தெரியாதோ அந்த மாதிரி உனக்கும் தெரியாத உன்னுடைய வைபவத்தையும் அவர் சொல்லுவதற்கு சமர்த்தன் இல்லாதனாக இருந்திருக்காராம். தனக்கும் தன் தன்மை அறிவறியன் என்று சொல்லுவது போல உனக்கும் உன்னுடைய மகிமையும் அவரால் சொல்ல முடியாது
என்று சொல்லுகின்றார். அப்போ எஸ்யாஸ்தே மயமானம் ஆத்மனைவ தத்வல்லபோபி பிரபு நாலம் மாத்மியத்தையா நிரவதிம், இது அளவு கடந்ததாக இருக்கிறதுனால இது இப்படி இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றார். நித்யானுகூலம் ஸ்வதஹா, நித்யானுகூலம் ஸ்வதஹா, நித்யானுகூலம் இது இயற்கையாகவே எப்பொழுதும் அனுகூலமாக இருக்கிறது. இது எது நித்யானுகூலமாக இருந்திருக்கிறது, நிரவதியாக இருந்திருக்கிறது, நித்யானுகூலமாக இருந்திருக்கிறது. எதுன்னா மகிமை, பிராட்டியினுடைய திறமை. இந்த பிராட்டியினுடைய திறமை எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு அனுகூலமாகவே இருந்திருக்கு. என்ன சொல்ற ஸ்ரத்தா சூக்தம்னு ஒரு சூக்தம், அந்த சூக்தத்துல சொல்ற ஸ்ரத்தயா தேவோ தேவத்வமஸ்னுதே ஸ்ரத்தா பிரதிஷ்டா லோகஸ்ய தேவி தானோ ஜுஷாடோப யஜ்ஞமாகாதே காமவத் சாமிருதம் துஹானாம் ஸ்ரத்தா தேவி பிரதமஜாதஸ்ய விஸ்வஸ்ய பத்ரீ ஜகத பிரதிஷ்டா தாம் ஸ்ரத்தாம் ஹவிஷா யஜாமஹே சானோ லோகம் அமிர்தம் ததாது ஈசானா தேவி புவனஸ்யாதிபத்னி. இப்படி எல்லாம் ஸ்ரத்தைய பத்தி சொல்ற. ஸ்ரத்தயா தேவோ தேவத்வமஸ்னுதே, அந்த ஸ்ரத்தையினாலே ஸ்ரத்தா சப்தத்தினால சொல்றது பிராட்டி. அந்த பிராட்டியினாலதான் பெருமாளுக்கு தேவகான்னா பெருமாள், பெருமாளுக்கு தேவத்வமே வருதுன்னு சொல்லி சொல்ற. மீதி பேர்லாம் திருவிழா தேவர்களாக இருந்திருக்க, அந்த ஸ்ரீயபதியாக இருக்கிறதுனாலதான் பெருமாள் பரபிரம்மமாக எழுந்தொருள் இருக்க என்று சொல்லுகின்ற. யாரிடத்துல ஒன்னு ரெண்டு பிராட்டியினுடைய கட்டாட்சம், பிராட்டியினுடைய இதுல சொல்ற ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல சொல்ற ஒன்னு ரெண்டு கட்டாட்சம் விழுந்ததுன்னா, பிராட்டியினுடைய கட்டாட்சம் விழுந்ததுன்னாக்க அவள் எல்லாம் பிரம்மாவாகவும் ருத்ரனாகவும் இந்திரனாகவும் ஆறா என்று சொல்றார். எப்பவுமே பிராட்டியினுடைய கட்டாட்சம் யார் மேல விழுந்திருக்கோ அவன் பரபிரம்மமா ஆறானா. எப்பவுமே பிராட்டியினுடைய கட்டாட்சம் பெருமாள் மேலதான் விழுந்துருக்கு, ஆகையில பெருமாள் பரபிரம்மமா ஆயிடுறான். ஸ்ரத்தயா தேவோ தேவத்வமஸ்னுதே, தேவகா தேவத்வத்தை அடைகிறான். எதனால? ஸ்ரத்தையினால பிராட்டியினோடு. இந்த ஸ்ரத்தை தான் விஸ்வஸ்ய பத்ரீ ஜெகத பிரதிஷ்டா ஸ்ரத்தா தேவி பிரதம தாம் ஸ்ரத்தாம் ஹவிஷா யஜாமஹே தானோலோகம் அமிர்தம் ததாது ஈசானா தேவி புவனஸ்யாதிபத்னி. அவள்தான் லோகத்துக்கெல்லாம், அவள் லோகத்தை தரிக்கிறவளாக இருந்திருக்கா, லோகத்துக்கெல்லாம் லோகத்தை எல்லாம் ரட்சிப்பவளாக இருந்திருக்கா. இப்படி எல்லாம் சொல்லி சொல்ற அந்த அப்பேற்பட்ட ஸ்ரத்த பெரிய பெரிய பிராட்டியா நமக்கு அமிர்தத்தை கொடுக்கட்டும், அமிர்தம்ன்றது மோட்சத்தையும் கொடுக்கட்டும் கொடுக்கட்டும். அவள் ஈசான தேவி புவனத்யாதிபத்னி, பெருமாள் ஈஸ்வரனாக இருந்திருக்க. பிராட்டி அந்த மகாலட்சுமி ஈசானாவாக இருந்திருக்க, அவர் அதிபதியாக எழுந்தருள் இருந்திருக்க, பெருமாள் இவள் அதிபத்னியாக இருந்திருக்கா என்று சொல்லுகின்றார். ஆகையால அந்த பிராட்டிக்கு ஸ்ரத்தா சூக்தத்தினால சொல்ற. அடுத்த விஷயம் பார்க்கணும், மேதா சூக்தம். மேதா சூக்தம்ன்றது சாதாரணமா மேதைன்னா ஞானம்னு சொல்லி சொல்றோம். இது இங்கேயும் மேதா சப்தத்தினால பிராட்டி தான் சொல்ற. மேதா தேவி ஜுஷமானா நாகாதே விஸ்வாசி பத்ராச மனசியமான த்வயா துஷ்ட ரிஷித் பவதி தேவி த்வயா பிரம்மா கதசி ரதத்வயா த்வயா துஷ்ட சித்திரம் விந்ததே வசுதானோ ஜுஷஸ்வத்ரவிணேன மேதே. இப்படி எல்லாம் அந்த மேதாதேவிய பிரார்த்திச்சு அந்த மேதாதேவி நடத்திலிருந்தான் மூலமாக தான் எல்லாத்தையும் அடைய முடியும்ன்றத சொல்லி சொல்ற. இதெல்லாம் அந்த மேதா சப்தத்தினால பிராட்டி தான் சொல்ற. அதித்தி சூக்தம்னு சொல்லு, அதித்தித்யோரதித்தி அந்தரிக்ஷம் அதித்திர் மாதாச பிதாச புத்திரா விஸ்வே தேவா அதித்தி பஞ்சஜனாஹாம் அதித்தி ஜாதம் அதித்திர் ஜனித்வம். உண்டானது பிறப்பு எல்லாமே அதித்தி தான் என்று சொல்லுங்க. இப்படி மேதா சூக்தத்தினால அது இவ்வளவு எல்லாம் என்னத்துக்கு போறது, தனியா ஸ்ரீ சூக்தமே இருந்திருக்கு. இந்த ஸ்ரீசூக்த பாஷ்யங்கள்லாம் பார்த்தமானாக்க பிராட்டியினுடைய மகிமை இவ்வளவு அவ்வளவுன்றதுனால சொல்ல முடியாததாக இருக்கும் என்று சொல்லுகின்ற. எஸ்யா மகிம்னஹா சுவாமி தேசிகன் ரகசிய ரட்சையில வியாக்கியானம் பண்ற, நித்திய நிருபாதிக அனுகூலத்துவமாக அப்படின்னு, பிராட்டியினுடைய மகிமை எப்பொழுதும்
எந்த காரணத்து இல்லாமல் இப்போ நாம கூட ஒருத்தருக்கு அனுகூலமா இருக்கலாம். எப்ப அனுகூலமா இருக்கும், அவன் கொடுக்கற சம்பளம் நிறைய நமக்கு திருப்தியா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அனுகூலமா இருந்துட்டு இருக்கும். அவன் கொடுக்கற சம்பளம் போராதுன்னாக்கா அவனுக்கே எதிராக நம்ம கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் எப்பொழுதுமே அனுகூலமாக இருந்துட்டு இருக்க, நித்திய நிர்பாந்திக ஒரு காரணத்தை முன்னிட்டு இல்லாமல் இயல்பாகவே அனுகூலமாக இருக்க, நித்தியானுகூலம் ஸ்வதஹா என்று அப்பேற்பட்டவளாக இருந்திருக்கிற தாம் அந்த பிராட்டியை, அதாவது பெருமாளுக்கு சாட்சியாக, அதாவது பெருமாளால கூட இவளுடைய பெருமையை சொல்ல முடியாதவளாக இருந்திருக்கிற அந்த மகாலட்சுமியை நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்றேன்னு எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும், நீ எப்படி ஸ்தோத்திரம் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவளுடைய மகத்துவத்தை சொல்லிருக்க, துவாம் தாம் துவாம் துவாம்னு ஒன்னு சொல்ற, அந்த மகத்துவத்துக்கு வரச்சே அந்த, அதாவது பரத்வம் சௌலபியம் என்று சொல்லக்கூடிய இரண்டு குணங்கள், பரத்வத்தை நினைச்சு பார்த்தோம்னா நாம எல்லாம் அணுக முடியாத தன்மை, அகையில தூரதான் போயிட வேண்டியதாக இருந்துட்டு இருக்கும். அவருடைய சௌலபியத்தை நினைச்சு பார்த்தோம்னாக்க இது வந்து நாம்பளும் பிராட்டியை அணுகி அவளை ஸ்தோத்திரம் பண்ணாக்க அவள் கேட்டு இருப்பாளாம், அது சௌலபியம். இந்த சௌலபிய பிராட்டியில் இருக்கிற குணத்தினுடைய சௌலபிய ரூப குணத்தினுடைய காரணம், இதுவும் நாம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்த ரொம்ப முடுக்கா இருந்தான்னாக்க இவன் வார்த்தையே கேட்காத அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். அவன் இதே சௌலபியத்தோட இருந்தான்னாக்க ஒரு குழந்தை என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு நின்று அந்த குழந்தை கைய பிடிச்சிட்டு என்னமா நீ சொல்ற சொல்லு நான் கேக்குறேன்னு சொல்லி கேக்குற மாதிரி. இப்ப பிராட்டியினுடைய சௌலபியத்தை நினைச்சு நான் என்ன பண்றேன் என்று கேட்டேன், உன்ன ஸ்தோத்திரம் பண்றேன் நானு என்னன்னு சொல்லு, எதனால சொல்ற, இப்போ உனக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு, உன்னால் நீ ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உன்னிடத்துல என்ன சிறப்பு இருந்துட்டு நீ பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்றேன்னு கேக்குறதா நினைச்சிருந்து, உன்னுடைய தாசம், உன்னுடைய தாசனாக இருந்து என்னுடைய என்ன இந்த தாசத்துவம் இருந்துருக்க நாம இதுவரைக்கும் மீதி பேர்லாம் அதை நினைச்சுக்க மாட்டோம். என்ன அவள்லாம் தனக்கு தானே சுவாமியா நினைச்சிட்டு இருப்பா, அப்படி இல்ல நான் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன், உன்னுக்கு உனக்கு தாசனாக நான் இருந்துருக்கேன், அடிமையாக இருந்துருக்கேன்னா இது இன்னும் ஒரு சிறப்பு சேர்த்து வருது. தாச இதி பிரபன்ன இதி உன்னையே அடைக்கலமாக கொண்டவன், பெருந்தாசன் மாத்திரம் இல்ல உன்னையே அடைக்கலமாக கொண்டவனாக இருந்துருக்க. இப்படி இருக்கிறதுனால நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன், தைரியமா நான் ஸ்தோத்திரம் பண்றேன் இப்படிப்பட்ட ஈஸ்வரியும் சர்வபூதானாம் சொல்லப்பட்ட அத்தேஷானா ஜெகதா என்று உலகத்துக்கெல்லாம் இருக்கக்கூடியவளாக இருந்திருக்கிற, உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருந்திருக்கிற உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ ஒரு விஷயம் சொல்ற, பிராட்டி எப்படிப்பட்டவளாக இருந்திருக்கா என்று தனக்கு ஒரு பெரிய ஒரு குவாலிபிகேஷனை கொடுத்துட்ட, ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒரு தகுதியை கொடுத்துட்ட, அதுவும் பயமில்லாத ஸ்தோத்திரம் பண்றவங்க. என்ன இவாளாலதான் எம்பெருமான இடத்துல பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னாக்க தான் எது சொன்னாலும் அவள் ஏத்துப்பா என்பதனால சொல்லுகின்ற. அப்ப சொல்ற, ஸ்தோஷ்யாம்யஹம் நிர்பயஹம், இப்ப பயம் என்னத்துக்கு வரணும், பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ணா பண்ணிட்டு போலாமே அப்படின்னா, தன்னுடைய அனாதியாக இருந்திருக்கிற அபராதத்தை நினைச்சிருந்தமானாக்க அதனால ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தனக்கு உண்டான ஞானம் சக்தி இல்லாதவனாக இருந்தாலும் கூட நித்தியசூரிகளாலேயே கூட ஸ்தோத்திரம் பண்ண முடியாதவளாக இருந்திருக்கிற பிராட்டிய நான் துளி கூட பயம் இல்லாமல் ஸ்தோத்திரம் பண்றேன், என்ன அவளிடத்துல தன்னையே சமர்ப்பிச்சதுனால என்று சொல்லுகிறார். இப்போ இதுக்கு சொல்ற,
இந்த ஸ்லோகம் பண்றதுனால ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. ஒன்னிடத்துல சரணாகிதி பண்ணவனாக இருக்கிற என்னுடைய என் விஷயத்துல எந்த இடத்துலயும் வேற ஒரு பயமே கிடையாது என்பது சொல்றார். நீ லோகைகேஸ்வரி லோகநாத தயிதே தாந்தே தயாந்தே விதன்னு லோகைகேஸ்வரின்னு சொல்ற லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்திருக்கிறவன் எம்பெருமான் இவள் ஈஸ்வரியாக இருந்திருக்க பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரகம் சாஸ்வதகம் சிவமச்சுதம் பதிம் விஸ்வஸ்ய லோகத்துக்கெல்லாம் பதியாக இருந்திருக்கிற விஸ்வசப்தத்தினால சொல்லப்பட்டதா அதாவது சேஷியாக சொல்லப்பட்ட லோகம் மொத்தத்துக்கும் சேஷியாக சொல்லப்பட்ட எம்பெருமானுக்கு அவள் பத்னியாக இருக்கிறவள் பிராட்டி. ஆத்மேஸ்வரம்னு சொல்ற லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக எம்பெருமான் எழுந்துள்ள இருக்க அவருக்கு யாரானா ஈஸ்வரன் இருக்காரா அவரு ஆள்பவர் வேற யாரானா இருந்திருக்காரான்னு கேட்டாக்க யாருமே இல்லாமல் தனக்கு தானே ஈஸ்வரனாக இருந்திருக்கிறவர் என்று சொல்ற. யோ லோகத்ரயமாவிஷ்ய விபர்த்தி அவ்வயாக ஈஸ்வரகா இழிவில்லாத இருக்கிற எம்பெருமான் லோகத்ரயத்தையும் தாங்கிக் கொண்டு இருந்திருக்கார் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு அப்பேற்பட்ட ஈஸ்வரனுக்கு பத்னியாக திகழ்கிறதுனால லோகைகேஸ்வரி என்று லோகைகேஸ்வரின்னு சொல்றார். இந்த லட்சுமி சாஸ்திரத்துல சொல்லச்சே பும்ஸ் பிரதானேஸ்வரி என்று ஒரு திருநாமம் வருது. அதுவும் இவளுக்கு லோகைகேஸ்வரின்ற பெயர் வந்து இவளுக்கு ஏற்புடையதாக ஆறுது இவளுக்கு அப்படின்னு சொன்னார். பொண்ணுடைய பிரசாதத்தினாலே சர்வேஸ்வரனிடத்திலே கூட எனக்கு பயம் இல்லை. பெருமாளை அணுகணும், அவர் பரத்வத்தை பார்த்தோம்னாக்கா நாம எங்க இருக்கோம் அவர் எங்க இருக்கோம்னு பயப்படுற மாதிரி இருக்கேன்னு சொல்லி சொன்னோம்னாக்க பிராட்டியினுடைய கடாட்சம் கணக்கு இருந்துருத்தோம்னாக்க பெருமாள் இடத்துல போறதுக்கு கூட எனக்கு எந்த விதமான பயம் இல்லை என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்டவர் லோகைகேஸ்வரி. லோகைகேஸ்வரி லோகநாத தயிதே லோகநாதனாக எழுந்தொள்ளிருக்கின்றவர் எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு வல்லபையாக இருக்கின்றவள் பிராட்டி என்று சொல்லுகிறார். சர்வ பயம் அபயம் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிற சர்வேஸ்வரன் கூட பிராட்டியினுடைய எண்ணத்தை மீறி ஒரு காரியத்தை செய்யறது இல்லையா, அதுதான் ஒரு விசேஷம். இது அந்த பிராட்டியினுடைய புருவ நெறிப்புக்காகவே தான் அங்கீகாரிபீர் ஆலோகைகி சார்த்தயந்தி என்று பட்டர் சொல்ற. பெருமாள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செய்யறேனா அந்த செஞ்சு முடிச்ச பிற்பாடு பிராட்டிய பாக்கிறேனா பார்த்த உடனே அவளுடைய கட்டாட்சத்தினாலேயே நீர் பண்ணது சரியா இருக்குன்னு சொல்லி சொன்னாலாம். அது அப்பா அவ சரின்னு சொல்லிட்டா போறோம், இது காட்டிலும் வேற ஒண்ணு வேணா தன்னுடைய கஷ்டம் மொத்தம் அர்த்தவத்தா ஆயிடுத்துன்னு சொல்லி பெருமாளே நினைக்கிறேன். இது ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் நினைக்கிறது, ஒவ்வொரு கணவனும் நினைக்கிறது தான். அவளுக்குன்னு ஒரு வஸ்து பிடிச்சதா இருக்குன்னு வாங்கி வேணும்னு வாங்கி வந்து கொடுத்தோம்னாக்கா அது பாக்குறா ஆச்சரியமா வாங்கி வந்துட்டீங்களா, எதனா ஒரு செலக்ஷன் பண்ண தெரியுதா உங்களுக்கு, ஒரு ருசி இருக்கா உங்களுக்கு என்ன, பாவம் பத்து கடை ஏறி இறங்கி ஒரு வஸ்துவை வாங்கி கொண்டு வந்து கொடுத்த பிற்பாடு இது நல்ல வஸ்துன்னு சொல்லி வாங்கி கொடுத்த பிற்பாடு அவ இந்த மாதிரி சொன்னாள்னாக்கா இவ்வளவு பட்ட கஷ்டமும் வீணா போயிடுச்சு. நான் அடுத்த வாட்டில இருந்து இப்பெல்லாம் என்ன பண்ணிடுற அப்படின்னா உனக்கு என்ன ஒண்ணுமோ நீயே வாங்கிப்போ, உனக்கு என்ன ரூபா தானே வேணும், இல்ல அதுவும் நீயே சம்பாதிச்சா நீயே வாங்கிக்கப்போ நான் கிட்டே வரல போன்னு சொல்லிவிடுற. ஆனா அந்த காலத்துல பார்த்தோம்னாக்கா இவ வாங்கிட்டு வந்து கொடுத்து அவ அதை வாங்கி அதை முடிச்சுண்டு ரசிச்சிருந்தா இது விபரீதமா இப்ப இது கலி கோலாகலம் இது இங்க. ஆனா இப்ப வந்து ஒவ்வொரு கணவனும் இன்னைக்கு ஆசைப்படுறா, இது ஆசைப்படுறதுல தப்பே இல்ல, பெருமாளே அத்தான் ஆசைப்பட்டார் அந்த காலத்துல தாம் பட்ட காரியத்துக்கு மொத்தத்துக்கும் பிராட்டியினுடைய ரெகக்னிஷன் வேணும்ன்றதுக்காக சொல்றாராம். அந்த ரெகக்னிஷன் அது தைதா சப்தத்தினால பிராட்டிக்கு ரொம்ப வல்லபனாக எழுந்துள்ள இருந்துருக்க அப்பேற்பட்ட அதாவது லோகநாத தயிதே லோகநாதனுக்கு எம்பெருமானுக்கு இவள் வல்லபையாக இருந்திருக்கிறவள். அவளை பார்த்து சொல்ற லோகைகேஸ்வரி லோகநாத தயிதே தாந்தே தயாந்தே விதன்னு. உன்னை பார்த்து நான் ஒன்ன சேர்ந்தவனாக ஆயிட்டேன்,
எனக்கு அதனால சொல்லிக் கூட பயம் இல்லை. தயாந்தே விதன்னு ஹே தாந்தே, இது சம்போதனம். தாந்தேன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா தாந்தே அப்படின்னாக்கா அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா கருணா கல்பவல்லியாக இருக்கின்றவளே என்று அர்த்தம். அவளை பார்த்து தே உன்னுடைய தயை, உன்னுடைய தயையை நான் அறிந்து கொண்டு நான் இப்ப ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னா தயாந்தே விதன்னு உன்னுடைய தயையை நான் தெரிஞ்சுக்கிண்டு என்று சொல்றார். உன்னுடைய தயை தெரிஞ்சிருக்கிறதுனால எனக்கு நிர்பயனாக நான் பயமற்றவனாக ஸ்தோஷ்யாமி ஒன்னு ஸ்தோத்திரம் பண்றேன் என்று சொல்ற. இப்போ பிராட்டியினுடைய தயையை எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். எம்பெருமானுடைய கிருப்பைய பெருமாளுக்கும் இயல்பாக இருக்கு, கிருப்பை தயாளுவாக தான் பெருமாளும் இருந்துருக்கார். அவசர பிரதீட்சனாக எப்படா இவன் நம்ம அணுக போறான், நாம இவனுக்கு அனுகூலம் பண்ணலான்னு தான் அவர் காத்துருக்க. இருந்தாலும் கூட அந்த சர்வேஸ்வரத்துவ பிரயுக்தமாக நம்மளிடத்துல இருக்கிற தோஷங்களையும் பெருமாள் பாங்கிறார், அந்த தோஷங்களுக்கு தண்டிக்கணும்ன்ற எண்ணத்தையும் வருது. ஆனா அதனால அந்த கிருப்பை இருக்க பெருமாளுடைய கிருப்பை சில சமயங்கள்ல உள்ள அமுங்கி இருக்குதான். அந்த அமுங்கின்னு இருக்கிற கிருப்பைய இயல்பாக இருந்திருக்கிற பெருமாளுடைய தயைய உத்தம்பனம் பண்றது இவ பிராட்டியினுடைய புருஷகாரத்தினால அத்த வெளிக்கொணர்றாளாகும். அந்த மாதிருத்துவ பிரயுக்தமான வாத்சல்யாட்சியத்தினால அந்த வாத்சல்யாட்சியத்தை உடையவளாக இருந்திருக்கிற பிராட்டி, ஆகையால அவ தாந்தேன்னு சொல்லி சொல்ற. எம்பெருமானிடத்துல கல்யாண குணங்கள்லாம் இருந்ததுன்னா கூட பெருமாளிடத்துல இருந்திருக்கிற ஒரு அப்பாவுக்கே ஒரு உண்டான ஒரு பரத்துவமும் கூட இருந்திருக்கு. அப்படி இல்லாமல் ஒரு அம்மா மாதிரி வாத்சல்ய குணத்தோட பிராட்டி விளங்கு போவதனால பெருமாளுடைய தயையை காட்டிலும் பிராட்டியினுடைய தயைக்கு விசேஷமா. ஆகையால தேதயாம் விதன்னு உன்னுடைய தயையை நான் தெரிந்து கொண்டவனாக இருந்து கொண்டு நான் ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றேன், துளி கூட பயம் இல்லாத ஸ்தோத்திரம் பண்றேன். என்ன அந்த பிராட்டியினுடைய கருணை நம்மள இவன் என்னடா ஸ்தோத்திரம் பண்றது, இவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லி நம்மளை பரிகாசம் பண்ணியோ அவஜ்ஞ பண்ணியோ போ போன்னு சொல்ற மாதிரி பண்ணாதான். என்னுடைய வார்த்தையும் நான் உளர்ற வார்த்தையும் கூட நின்று கேட்கும்படியாக பண்ணுமா அந்த பிராட்டியினுடைய கருணை, அதனால நான் ஸ்தோத்திரம் பண்றேன் என்று சொல்ற. லோகைகேஸ்வரி லோகநாத தயிதே தாந்தே தயாந்தே விதன்னு இதை நான் நன்னா தெரிஞ்சுட்டேன். ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுட்டதுனால தோஷ்யாம்யகம் நிர்பயா ஒன்ன நான் ஸ்தோத்திரம் பண்றேன், துளி கூட பயமில்லாத ஸ்தோத்திரம் பண்றேன் என்று சொல்லுகின்றார். அந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய இதை சொல்லுகிறார். இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் ஒன்னுக்கு ஒன்னு சம்பந்தப்பட்டது. நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஸ்ரீரித்தேவச்ச நாமத்தே பகவதி ப்ரூமஹா கதம் துவாம் வயம், உன்னை நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு சொல்லி வியந்து நிக்கிறார் முதல் ஸ்லோகத்துல. ரெண்டாவது ஸ்லோகத்துல வரைச்சே ஒரு தைரியம் வந்துடுறது. அந்த பிராட்டியினுடைய கருணை என்ன பேச வைக்கிறது, பிராட்டியினுடைய மகிமைன்றது அளவிட முடியாததாக இருந்தாலும் கூட அந்த பிராட்டியினுடைய மகிமை பெருமாளால கூட அளவிட முடியாத இருந்தாலும் கூட அந்த பிராட்டியை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுன்றது இருக்க, அதுக்கு துணிஞ்சு நான் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு காரணம் பிராட்டியினுடைய தயையை நான் தெரிஞ்சு கொண்டு அந்த தய என்ன ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறது, பிராட்டி அப்படிப்பட்டவள் என்று ஒரு பயம் இல்லாமல் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்னு சொல்லி சொல்ற. இந்த ஸ்தோத்திர சப்தத்துக்கு என்ன அர்த்தம்ன்றதையும் ஆழ்வான் சொல்லிருக்க. அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம். நாமும் அந்த பிராட்டிய நம்மால் இயன்ற அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பிராட்டியினுடைய அனுகிரகத்தை பெறுவோமாக. தவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.